ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிக்கும் போதே மணி 6 மணி ஆயிடுச்சிங்க. 4 மணிக்கே அலாரம் வச்சு அடிக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணி தூங்கி கடைசியாக 6 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் கூட்டிட்டு ஒரு பக்கமாக இருந்து குப்பை அதிகமாகிடுச்சிங்க. சாயங்கால டைமில் வந்து காற்று அடித்து ரொம்ப குப்பை வந்துடுது. கூட்டிட்டு அதுக்கப்புறம் சாணி தெளிக்கலாம்னு சொல்லிட்டு சாணி விட்டு வந்து தெளிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாடுலாம் விற்றுட்டாங்க, அதனால் பக்கத்தில் பெரியத்த வீட்டில் போய் சாணி எடுத்துகிட்டு வந்து வாசலுக்கெல்லாம் சாணி தெளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் போடலாம்னு சொல்லிட்டு போட்டாங்க. எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் கோலம் போட தெரியாது, அதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைங்க. நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி கோலம் போடலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டாங்க. வாசல் கூட்டிட்டு சாணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு போய் டைம் போய் பார்த்தா மணி 6:30 ஆயிடுச்சிங்க. அச்சோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு குழம்பு செய்யலான்ட்டு அடுப்புக்கிட்ட போயிட்டேன். அங்கே போய் எந்த குழம்புடா ஈஸியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கவே இருக்குது நம்ம பருப்பு குழம்பு. பருப்பு தான் நமக்கு ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்ட்டு துவரம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துட்டாங்க. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு, 4-5 டைம் வந்து அலசிட்டு இதில் வந்து வரமிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டாங்க. ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு, இன்னொரு அடுப்பில் வந்து பருப்புங்க. இதை வேகிற டைமில் வந்து கீழே உக்காந்து காய் கட் பண்ணலான்ட்டு உக்காந்துட்டாங்க. பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு போட்டு பொரியலும் பீட்ரூட் சாதமும் செய்ய போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டுருந்தாங்க பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். தம்பிக்கு வந்து பீட்ரூட் சாதம் ரொம்பவே பிடிக்கும், அதனால் அதை செய்யலான்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து கட் பண்ணாங்க. காலெலாம் பயங்கர வலி, அதனால் கீழே உட்காந்தே காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். சாப்பாடு வடிச்சிட்டு பருப்பு குழம்பு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டேன். இந்த பக்கம் பீட்ரூட் சாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு வழியாக சாதம் வடிச்சுட்டு பருப்பில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி போட்டு பொரியல் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் சாதம் செஞ்சுட்டேன். அடுப்பில் வந்து எல்லா வேலையும் எனக்கு முடிச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கள் கணவர் தான் வீடு கூட்டுவார், எப்பயும் போல் அவரோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. வேலைக்கு போயிட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்குது, கையெலாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டார். மற்றபடி அவர் தான் ரெகுலராக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் ஒரு பக்கமாக இருந்து வீடெல்லாம் ஒட்டர் அடித்து கூட்டி கொடுத்துட்டாரு. நான் வந்து வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால, சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து துடைச்சிட்டாங்க. வீடு பாருங்கள், மொத்தம் 4 ரூம்பு, அதில் வந்து 1 ரூம்பு ஸ்டோரேஜ் ரூம்பாக யூஸ் பண்ணுறோம், அதனால் அது துடைக்கலை. மீதி ரெகுலராக யூஸ் பண்ணுற 3 ரூமும் நான் துடைச்சிட்டேங்க. அப்புறம் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டுட்டேன். உள்ளே வந்து ஈரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியே எடுத்து போட்டு விளக்கிட்டேங்க. கால் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டே விளக்கிட்டேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து களி கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் களி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. களிக்கு வந்து இன்றைக்கி புதினா சட்னி வந்து ஆட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மேக்ஸிமம் களி இந்த மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துக்குவாங்க, ஹெல்த்தி ஃபுட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு வில்லேஜ் ஃபுட் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீடு. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா எங்கள் பெரியத்த வீடு. இதுதான் எங்கள் பாட்டிங்க. இவங்க வீட்டில் போய் இன்றைக்கி சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் எங்கள் பெரிய மாமியார், இவங்க தான் பெரியத்த. அங்கேயும் போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டிலேருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே 2-3 வீடு இருக்குது, அவங்கக்கிட்டையும் போய் வீடியோ எடுக்க போகணும். இந்த ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா வீரமானு சொல்லிட்டு ஒரு அத்தை, அந்த அத்தை வீடு தாங்க இது. இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியம் போட்டிருக்கோம், அதாவது ராகி. இந்த அத்தை தாங்க வீரம் அத்தை. அந்த ஓட்டு வீடு வந்து இந்த அத்தையோட வீடு தாங்க. இந்த அத்தை வீட்டில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட நம்ம வீட்டிலேருந்து லெஃப்ட் சைடு அங்கே பார்த்தா பாருங்கள் இந்த முள்ளு செடி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு வீடு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தை இருக்காங்க, அந்த அத்தை பேர் வந்து சின்ன பொண்ணு. அந்த அத்தை வீட்டில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த அத்தை தாங்க அது. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தாங்க இவங்க வீடு. இந்த அத்தை பேர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாத்தி அத்தை. இந்த அத்தை வீட்லேயும் போய் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அத்தை வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட இன்னும் கொஞ்சம் தூரங்க போய் இவங்க வீட்லேயும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை. இவங்க வந்து நம்ம வீட்டிலே தானே இருக்காங்க, அதனால் அவங்கள நம்ம வீட்டிலே வீடியோ எடுத்துக்குவேன். ஒவ்வொரு வீட்லேயும் போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கால் வலி எடுத்துருங்க. வந்து அடித்து பிடிச்சி உடனே லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எடுக்கணும். லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எடுக்கும் போது எங்கள் கணவர் இல்லைன்னா எங்கள் பையன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிடுவேன். எங்கள் பையன் வந்து வாட்டர் பாட்டிலுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருவான். அவனுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னா நான் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தான், அதனால் அவனை பண்ண சொல்லிவிட்டு நான் போய் இன்றைக்கி தலை கழுவுறேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்லில் வந்து சட்னி ஆட்டிகிட்ருக்குறாங்க. நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக களி தான் செய்வாங்க, அதனால் அவங்க வந்து தனியாக செஞ்சுக்குவாங்க. எனக்கு வந்து களி கிண்ட தெரியாது. நான் குளிச்சுட்டு வந்துட்டு
லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி அவங்க அப்பா தான் குளிக்க வச்சாங்க, அவங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு இல்லை, அவங்களும் அடிச்சு பிடிச்சி கிளம்பிட்டுருக்குறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்புறவங்க, ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. பாப்பாவை குளிக்க வச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டுவிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு டை பெல்ட்லாம் ரெடி பண்ணி போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் காலுக்கெலாம் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு விட்டேன். தம்பி வந்து அவனே கிளம்பிட்டான், சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எங்கள் கணவரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பாப்பா தம்பி ஸ்கூல் அனுப்பிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேங்க. என் கணவர் வேலைக்கு போகிற வழியில் தாங்க நான் வேலை செய்கிறேன், அதனால் அங்கேயே ட்ராப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரெகுலராக நான் போயிடுவேங்க. ஈவினிங் வரும்போது நான் நடந்தே வந்துடுவேங்க. காலையில் 6 மணிலேருந்து 8:30 மணி வரலையும் இப்படி தாங்க பரபரப்பாக என்னுடைய வேலை போவோம். சாப்பாடு செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போய் வில்லேஜ் ஃபுட் வீடியோ எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு பாப்பா தம்பியை ரெண்டு பேர்த்தையும் கிளம்ப வச்சுட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி என்னோடய லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நானும் வேலைக்கு போயிடுவேங்க. இப்படி தாங்க என் லைஃப் போகுது.